குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அது டெவில்ஸ் பத்தி ஏதோ படிச்சு சொல்லிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு? படம் ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, போர் அடிச்சு. ஆனா போக போக நல்லா இருந்துச்சு. எத்தனை தடவை வேணாலும் பாக்கலாம். தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க, அடுத்த தடவை கண்டிப்பா வந்து பார்ப்போம். மூவி ஓவராலா நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, நமக்கு இப்ப செகண்ட் பார்ட்டும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பட்ஜெட் நமக்கு கம்மி, செகண்ட் பார்ட்ல நல்லா விசுவலைஸ் சரி, கிராபிக்ஸ் எல்லாமே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு கதையும் பாத்தீங்கன்னா, நாங்க இதோட முடிச்சிருவோம்னு தான் பார்த்தோம், பட் இன்னும் டூ ஃபார்ன்னு சொல்லி தான் லாஸ்ட் முடிச்சிருக்காங்க. என்ன வித்தியாசம் நடிப்பு ஒரு சீன் பக்காவா எடுத்திருக்காங்க. டிமாண்டி காலனி ஒன் பாக்காததுனால எனக்கு தெரியல, ஆனா ஒன்ன விட டூ செமையா இருக்கு. ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. சண்டே காட்சிகள் எப்படி இருந்தது? சண்டே காட்சி அவ்வளவா இல்ல, ஆனா நல்லாதான் இருக்கு. பெஞ்ச் உடைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. அப்படியே ரியாலிட்டியா பண்றாங்க. பாக்கலாம் ஏதோ, ஆனா லாஸ்ட் புரியல, என்ன கதைனே கொஞ்சம் புரியாம இருக்கு. பாக்கலாம், தம்பிட்ட கேளுங்க, கேட்டா சொல்லுவாரு. எப்படி பாருங்க தம்பி, நல்லா இருந்துச்சு. படம் முடிச்சதா? படத்துல மியூசிக்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. டிமாண்டிங் காலனி ஒண்ணுக்கு டூக்கு என்னென்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்டோட அவ்வளோ ஒரு த்ரில்லிங் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். மியூசிக்கில் எப்படி இருந்தது? ஓகே ஓகே, நல்லா இருந்தது. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் எப்படி இருந்தது? ஆக்ஷன் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இல்லை ப்ரோ. எதனாலப்பா? ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அதோட முக்கியம் இருந்துச்சு. இப்போ டிமாண்டிங் காலனி ஒன்றுக்கு டூக்கு என்னப்பா வித்தியாசம்? அது சூப்பராக இருந்துச்சு, இது கொஞ்சம் மட்டமாக இருக்கு, கதை அவ்வளோ புரியலை. ஆனா நல்லா இருக்கும், திருல்லா இருக்கு படம், நம்பி வந்து பாக்கலாம், செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு படம்? ஒரு போர் எதுவுமே கிடையாது, திருல்லா இருக்கு. மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப எல்லாம் தரமா இருந்துச்சு, பயமுறுத்துறாங்க, அப்பப்ப ஜர்க் ஆகும், எல்லாம் நல்லா. ஒரே செகண்ட், நீங்க சொல்லுங்க. கொடுக்கணும் சாம்சிஎஸ் மியூசிக் டைரக்டருக்கு பேர் சொல்லி தெரியும், தெரியப்படுத்துங்க. படத்துல வந்து வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு? வில்லன் ரோல் யார், நம்ம விளக்கார தரத்தானே, நல்லா பண்ணிருந்தாப்ல. அருள்மொழி நடிப்பு எப்படி இருந்து படத்துல? நல்ல ஆக்டிங், பார்ட் 3 நல்ல வெயிட்டிங் இருக்கு. மேக்கிங் எப்படி இருக்கு படத்துல? நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் எல்லாம் சமயம். எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க, அடுத்த தடவை கண்டிப்பா வந்து பார்ப்போம். டிமாண்டிங் காலனி ஒண்ணுக்கும் டூக்கு என்ன வித்தியாசம்? கண்டினியூட்டி தான், வித்தியாசம்லாம் எதுவும் இல்ல. கண்டினியூட்டி சீக்குவல், ப்ரீக்குவல் தான், சீக்குவல் தான் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. டிமாண்டிங் காலனி ஒன்ன அளவுக்கு டூ இருக்குன்றீங்களா? அதை விட நல்லாவே விறுவிறுப்பாவே இருக்கு, கண்டிப்பா வந்து பார்க்கலாம். அருள்மொழி நடிப்பு எப்படி இருந்தது படத்துல? எல்லாரோட நடிப்பும் நல்லா தான் இருந்துச்சு. படத்துல மியூசிக் எந்த அளவுக்கு இருந்தது? எல்லாமே நல்லா தான், படம் ஓவரால நல்லா தான் இருந்துச்சு. தாராளமா வந்து பார்க்கலாம். எதை பத்தி சொல்லியிருந்தாங்க டிமாண்டிங் காலனி டூல? அதை சொல்லிட்டா பாக்குற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை வந்து பாக்கட்டும் அவங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பார்வையில டிமாண்டிங் காலனி டூ எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்ட் 1 நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, அதான் போச்சு. படத்துல பிடிச்ச சீன் என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்து புதுசா ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்தாங்க. அப்படிங்களா? படத்துல மியூசிக் எந்த அளவுக்கு இருந்தது? நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஆவரேஜ் தானே, ஆவரேஜ் தான், ஒன்னளவு இல்லை. ஒன்னு ரொம்ப பிடிச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஃபர்ஸ்ட் ஹாப் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க,
அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப குறைஞ்சிருச்சிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிஜி நல்லா பண்ணியிருந்தாங்க, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு, எல்லாமே எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்னா ஸ்லோவாயிருச்சு, பார்ட் த்ரீ வேற இருக்குன்றிருக்காங்க. ஆனால் ஒன்னளவுக்கு இல்லை கம்பேர் பண்ணுறப்ப. இப்போ அருண் நடிப்பு எப்படி இருந்துச்சு? அவர் சூப்பராக நடிச்சிருந்தார், ஆனால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இது எல்லாமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிறையா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அவர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பிரியா பவானி சங்கர் மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் இந்த படத்துக்கு எந்த சப்போர்ட்டாக இருக்கு? நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இதில் மெயினாக எதை பற்றி சொல்லியிருக்காங்கண்ணே? அதே தான் அந்த சேம் இதுதான், அந்த பாட்டு ஒன்று நடந்த செயின் அதே கான்செப்டில் தான், சேம் கான்செப்டில் தான் எடுத்திருக்காங்க. சரி, அதே மாதிரி இந்த அருள்நிதிக்கு இந்த செயின் கிடைக்குது, அதுலேருந்து இவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு தான் கதை. இது தப்பிச்சிருக்காங்க, அதில் தப்பிக்க மாட்டாங்க, பார்ட் ஒன்று இதில் தப்பிச்சிருக்காங்க பார்ட் டூ, அவ்வளோதான் டிஃபரெண்ட். ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஃபைட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. ஒரு ஆர்ஆர் மூவிக்கு வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்த்து போயிருப்பீங்க, உங்களை எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செஞ்சதுங்க அந்த படம்? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஓரளவு ஆவரேஜ் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இதில் பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க இந்த படத்தில்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சஸ்பென்ஸாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த த்ரில்லிங்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு மூவி, டவுன் ஆயிருச்சு. கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? கிளைமேக்ஸ் ஓகேன்ற அளவு தான் இருந்துச்சு. மூவி ஓவராலாக நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, நமக்கு இப்போ செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பட்ஜெட் நமக்கு கம்மி, செகண்ட் பார்ட்டில் நல்லா விசுவலைஸ் சரி, கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க நமக்கு. ஸோ கதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதோடு முடிச்சிடணும்னு தான் பார்த்தோம், பட்டு இன்னும் டூ ஃபார்ன்னு சொல்லி தான் லாஸ்ட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கொடுத்த காசுக்கு ஒருத்தா தான் எடுத்திருக்காரு அஜய் ஞானமுத்து சார், டேரக்டர். ஸோ பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்கு, நல்லா இருந்திருக்கு. பட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தியேட்டரில் பார்க்குறது பெஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, செகண்ட் பார்ட்டு நல்லா தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. அருள்நிதி நடிப்பு எப்படி இருந்தது அந்த படத்தில்? சரி, அருள்நிதி சாரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, எப்பயுமே அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, இதில் நல்லாவே இன்னும் சூப்பராகவே பண்ணியிருக்காரு நமக்கு. ஸோ பார்ட் டூனால் இன்னும் நிறையா ட்விஸ்ட்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்ட் த்ரீயும் இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நிறையா. ஸோ அடுத்து நிறையா இன்னும் பட்ஜெட்டு ஹை பண்ணுவாங்க நினைக்கிறேன் பார்ட் த்ரீனையும். ஸோ அதனால் நல்லா இருக்கு. ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? பரவாயில்ல, போன மூவியை விட இந்த மூவியில நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஒருத்து தான் இந்த மூவிக்கு ஓரளவு கொஞ்சம் ஒருத்தாவே பண்ணியிருக்காங்க, அதனால ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க நடிப்பு. டிமாண்டிங் ஒன்னுக்கும் டூக்கு என்ன வித்தியாசம் சார்? அதுதான் பட்ஜெட் வைஸ் நமக்கு இருக்கு, நமக்கு ஒன்னுக்கும் டூக்கு வித்தியாசம் வந்து ஆல்ரெடி கதை சொல்ற மாதிரி ஆயிரும். ஸோ ரெண்டுமே வந்து கனெக்ட் தான். ஓகே, ஆமா. ஸோ எல்லா மூவி மாதிரி நமக்கு தனித்தனி கதை கிடையாது, கனெக்ட்ல இருக்கு, நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தது சார்? மியூசிக் பிளஸ் பாயிண்ட், ஏன்னா எந்த ஒரு மூவிக்கு நமக்கு ஹாரர் மூவிஸ் சரி, த்ரில்லருக்கு சரி, எல்லாத்துக்குமே நமக்கு மியூசிக் தான் பிளஸ் பாயிண்டா இருக்கும். இதுல வந்து மியூசிக் சூப்பரா வந்திருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கு. மேக்கிங் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு? மேக்கிங் அந்த அளவுக்கு எனக்கு வந்து டீப்பா தெரியல. சரி, ஸோ விசுவலா அஸ் அ ஒரு தனிநபரா பார்க்கும் போது படம் நல்லா இருக்கு, வண்டர்ஃபுல்லா வந்திருக்கு. நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்து கண்டிப்பா. மூவி ஃபேமிலியோட போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க.